ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஹோப்பி எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எங்கே போனாலுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறோம் இல்லை ஃபுட் ஐட்டம்ஸ் எங்கன்னா வாங்க போகிறோம் ஏன் ஒரு சிக்கன் சாப்பிட போகிறோன்னா கூட மயோனஸ் வைக்கிறாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மயோனஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் நம்மளோட ஜென்ரல் ஹேபிட் அது வேறு பணம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கேட்க முடியுமா எஸ் கேட்க முடியாது பட் நம்மளால் சம்பாதிக்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் வந்து பணம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சூப்பர்பான ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ்ஸா ஒரு லாங் டேர்மில் ஒரு பல்கான அமௌண்ட் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு சில ஐடியாஸ் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில ஐடியாஸ் நான் ஆன ஒரு சில ஐடியாஸ் இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்க ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்க பண்ற ரெகுலர் ஜாபுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு ஆட் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ அப்ஸ்டாக் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா லைக் வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்ஸ்டாக் அப்படின்றது பர்ஸ்னலாக நானுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் என்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் வீடியோவோட செகண்ட் ஹாஃபில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்ட் அப்ஸ்டாக் மூலயமா நம்ம ஏர்ன் பண்ணுற ப்ரொசீஜர் பற்றி பார்ப்போம் ஸோ ரெஃபரல் ப்ரோக்ராம் தான் ஒவ்வொரு ஆத்தரைஸ்டு ரெஃபரல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா லிங்க் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டா ரெஃபர் அண்ட் ஏர்ன் ப்ரோக்ராம் இருக்கும் அந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் ப்ரோக்ராம் மூலியமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து இதுல ரெஜிஸ்டர் பண்ண வைக்கணும் ஜஸ்ட் வந்து ஒரு மாசத்துல உங்களால ஒரு பத்து ரெஃபரல் வந்து கொடுக்க முடியுது அப்படின்னா கூட யோசிச்சு பாருங்க ஒரு டீசெண்டான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு டீசெண்டான அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்மா ஒரு பாக்கெட் மணியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சமயம் அவங்க ட்ரேடராவோ இல்ல இன்வெஸ்டராவோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ட்ரேடுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட புரோக்கரேஜ் கமிஷனுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தடவை கிடையாது ஒவ்வொரு தடவையுமே அவங்க ட்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையுமே உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் போல வந்து அக்கௌண்ட் ஓபனிங் ப்ராசஸ் வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க ஸோ டிஜிட்டலில் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு கையில் ஆதார் கார்டை வித் வந்து மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்ட் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும் அது கூட வந்து பேன் கார்டு இது ரெண்டும் இருந்தால் ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் வந்து கேஒய்சி வெரிஃபை பண்ணிடலாம் அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸ் இன்னைக்கு டேட்டில் அப்ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஓஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுல அவைலபிளா இருக்கு இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய விஷயங்கள் இருக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம செக் அவுட் பண்ணுங்க ஸோ செகண்டரியா வந்து நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் என்னன்னா வந்து இன்வெஸ்ட் யோர் ஃபண்ட் இன் ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ்ல வந்து சின்ன சின்ன அமௌண்டா கூட இருந்துட்டு போகட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லணும்னா கோல்டுலயோ கோல்டு சம்பந்தப்பட்ட பொருள்கள்லயோ நம்ம இன்வெஸ்ட் பண்றதை விட இதுல இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம இன்னைக்கு வாங்குற கோல்டை விட டென் டைம்ஸ் ஆஃப் கோல்டு ஃபியூச்சர்ல வாங்க முடியும் அப்படின்றது வந்து பர்சனலா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஸோ நான் என்னென்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணேன்றதை வந்து பார்ப்போம் ஸோ ஈவன் வந்து வருஷம் பேண்டமிக்கில் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த லாக் டவுன் பீரியட்லாம் சின்ன சின்னதாக கோல்ட் காயின்ஸ் வந்து வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக கோல்டுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது கோல்ட் வேல்யூவும் கண்டிப்பாக ஏறும் பட் வந்து ஒரு ஒரு பவுன் வாங்குகிற இடத்துல ஒருவேளை நம்ம ஸ்டாக்ல வைஸான ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா மிட டென் டைம்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து அந்த பொருளை நம்மளால் வாங்கியிருக்க முடியாம அந்த கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அங்கே நம்ம பண்ணியிருந்தோம்னா ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து நமக்கு அதிக ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆச்சு எஸ்பெஷலி வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் நான் உங்களுக்கு சொல்லணும் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் பத்தி சொல்றேன் நான் வந்து மொத்தம் ஒரு ஆறு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து போன வருஷம் பேண்டமிக்கில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணது சோ என்ன ஆச்சு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிக்கிட்டே போச்சு இப்ப டூ தௌசண்ட் ஃபைவ்ல பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்ல அதனோட ஷேர் வேல்யூ நமக்கு இருந்துச்சு செவன் பிப்டிஸ் வந்து பாக்க ஆரம்பிச்சு ரேஞ்ச்ல டாடா ஷேரோட வேல்யூ வந்து இருந்துச்சு அப்போனலா அது ரொம்ப ஹையா தெரிஞ்சது நோட் இந்த லாக் லாக்டவுன்ல எல்லா மார்க்கெட்டுமே கிராஷ் ஆச்சு எல்லாருக்குமே தெரியும் அந்த ரேஞ்ச்ல வந்துச்சு அங்க பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கீழ கூட போச்சு ரேட்யூ டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த வருஷத்துலேயே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போய் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆச்சு ஆல் டைம் ஹையாக அவ்வளோ தூரம் வந்து போச்சு விட்ரா பண்ணவங்க விட்ரா பண்ணிருக்கலாம் பட் ஸ்டில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னமும் வந்து அதுக்கு ஹெவியான ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது டாட்டா ஸ்டீல் என்ற இன்னுமே ஒரு ஹெவியான பொட்டென்ஷியல் இருக்குது டாட்டா ஸ்டீல்னு இல்லை டாட்டா குரூப்ஸு டாட்டா மோட்டார்ஸு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மூணு மடங்கு நாலு மடங்குக்கு மேலே வந்து ஹையெஸ்ட் ரைஸ் வந்து இருக்காங்க மார்க்கெட்ல ஒரு கிராஷ் வரும் தான் வந்து நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அந்த இடத்துல சோ இதை தவிர்த்து ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெனவபிள் எனர்ஜி சொல்லுவாங்க இல்லையா இந்த விண்ட் பவர் சோலார் பவர் இது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாம ஃபுட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்ல ஐடிசி இந்த மாதிரி பிராண்ட்ஸ்ல வந்து ஐடிசி பிரிட்டானியா இந்த மாதிரி பிராண்ட்ஸ்ல போட்டிருந்தோம் மோட்டார்ஸ்ல பாத்தீங்கன்னா சேம் டாடா மோட்டார்ஸ்ல தான் வந்து கொடுத்துருக்கோம் சோ பொட்டென்ஷியல் வந்து ஹெவியா தெரியுது நமக்கு டாடா மோட்டார்ஸோட பொட்டென்ஷியல் சோ அதுலயுமே அந்த கிராஷ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது அண்ட் வந்து மெடிக்கல் ரிலேட்டடான இன்வெஸ்ட் பண்ண ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதுதான் கோவிட் வந்ததும் மெடிக்கல் ரிலேட்டடான தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு சோ வந்து அஞ்சு பேசிக்கான இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ்ல போடணுன்றதுக்காக டாடா ஸ்டீல் வந்து ஃபோக்கஸ் பண்ணும் செகண்ட் பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் தேர்ட் பாத்தீங்கன்னா பிரிட்டானே இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் ஃபோர்த்து பாத்தீங்கன்னா வந்து ரெனவபிள் பிப்த் பாத்தீங்கன்னா மெடிசன் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் அதிகம் கொடுத்துருந்தோம் ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்பொழுதும் கம்பெனியோட பேஸ் பொடென்ஷியல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றதுதான் வந்து பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கும் பிகாஸ் எந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஹேண்டில் பண்றோம்னாலும் ஷார்ட் டேர்ம் அச்சீவ்மெண்ட் ஷார்ட் டேர்ம் கோல்னா ஷார்ட் டேம்லேயே எல்லாமே போயிடும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நம்ம உள்ள போகும்போது ஃபண்டமெண்டல் பார்க்கணும் இந்த கம்பெனிக்கு பொட்டன்சியல் இருக்கா ஃபண்டமெண்டல் இருக்கா பேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பயங்கர பயங்கரமான ப்ராஃபிட்லாம் நான் பேக்கா சொல்ல விரும்பல பட் டீசென்டான ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பா நமக்கு வந்து கிடைக்கும் ஜென்ரலாவே வந்து போர்ட்போலியோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உங்ககிட்ட பத்தாயிரம் இருந்தாலும் சரி அப்படி இல்லை ஒரு லட்ச இருந்தாலும் சரி பத்து லட்ச ரூபா இருந்தாலும் சரி ஒரு கம் ஒரே கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் டைவர்ஸிஃபை பண்ணணும் பல கம்பெனிஸ் இருக்கும் பல கம்பெனியில் வந்து நம்ம டைவர்ட் பண்ணி அந்தந்த ஃபண்ட்ஸை வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வாங்கி வைக்கணும் ஸோ ஒரு சில டைம்ஸ் வந்து ஒரு கம்பெனி ஏறும் இறங்குமா இப்போ ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ் இருக்குதுன்னா நம்மளால சொல்ல முடியும் லைக் வந்து ஓகே இது ஸ்டாண்டர்ட் இந்த கம்பெனி போயிட்டே இருக்கும் பட் எனி கம்பெனி எந்த கம்பெனியாக இருந்தாலும் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி தான் டைமிங் வந்து ஃபோர்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சோ அந்த மாதிரி வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணி நம்மளோட ஃபண்ட்ஸை வந்து பல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒண்ணுல நமக்கு லாஸ் வருதுனா கூட ரிமைனிங் கம்பெனிஸ் லாங் டர்ம்ல அந்த லாஸை ரெக்கவர் பண்ற மாதிரி கெயின் பண்ண முடியும் நம்மளால இன்னமும் நீங்க எந்த ஸ்டாக்ஸ்க்குமே லேட் கிடையாது ஒவ்வொரு கிராஃப்லயுமே ஒரு டிப் வந்து வரும் ஒரு டோ டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது கம்பல்சரி வரும் அந்த டவுன் ட்ரெண்ட் வரும்போது அந்த ஸ்டாக்ஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருங்க ஷார்ட் டர்ம்ஸ்ல எப்பொழுதுமே ஸ்டாக்ஸ்ல வந்து வித்ட்ரா பண்ணாதீங்க லாஸ் ஆனாலும் விட்ரா பண்ணாதீங்க லாங் டேர்ம்ல கண்டிப்பா பொட்டன்ஷியல் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து நல்ல கெயின் வந்து கொடுப்பாங்க ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு இன் வெல்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் அவங்களுக்கும் ப்ளஸ் லாங் டேமில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் ரெண்டு சாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணிருக்கோம் ஸோ உங்களுக்கு எதனா பர்சனலாக ரிவ்யூஸ் இருந்துச்சுன்னால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எதனா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் மறக்காம கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் மண்டில் தேன் டே கேட் பை ப்ரோக்ஷன் சீட் செவி ஸ்பெசிஃபைட் லெவன் Investment in securities market are subject to market risk read all the related documents carefully before investing